வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் செப்டம்பர் 19th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது 8 இந்தியா வாட்டர் வீக், அதாவது IWW 2024. எப்போலேருந்து எப்போ அப்படின்னா செப்டம்பர் 17 செப்டம்பர் 19 வரைக்கும். ஸோ இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் இன்க்ளூசிவ் வாட்டர் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் இந்த 8th இந்தியன் வாட்டர் வீக்கான தீம். ஸோ பார்ட்னர்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் இன்க்ளூசிவ் வாட்டர் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது தான் 8th இந்தியன் வாட்டர் வீக்கான தீம். ஸோ வேர்ல்டு வாட்டர் வீக் எப்போ அப்படின்னா August 25 29. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ இந்த கமிட்டி யாருக்கு கீழே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் அவங்களோட தலைமைக்கு கீழே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 7 நாடுகள் இந்த ஆல்ரெடி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற திட்டம் வச்சுருக்காங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா, ஸ்வீடன், ஜெர்மனி, பெல்ஜியம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஜப்பான். ஆல்ரெடி இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் திட்டம் நடைமுறையில் இருக்கு. ஸோ இந்த நம்ம நாட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கேபினட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபினட் அப்ரூவல் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆர்டிகல்ஸ் அமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 83, ஸோ விச் ஸ்டேட்ஸ் தி டேர்ம் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டோட டேர்மை கொடுக்குற ஆர்டிக்கல், அதாவது ஆர்டிக்கல் 83 அண்ட் ஆர்டிக்கல் 85, டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா, லோக்சபா பை பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 172, டேர்ம் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அது இல்லாம ஆர்டிக்கல் 174, டிசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அது இல்லாம ஆர்டிக்கல் 356, பிரசிடென்ட்ஸ். ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ற திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தால் இந்த 5 ஆர்டிகல்ஸையும் அமெண்ட் பண்ணுன்ற மாதிரி ராம்நாத் கோவிந்த் கமிட்டியோட ரிப்போர்ட்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து குழந்தைகளின் ஓய்வூதியத்துக்காக பெற்றோர் சேமிக்கும் திட்டம் தான் இந்த வாட்சலான்ற திட்டம். ஸோ இந்த வாட்சலான்ற ஸ்கீம் என்ன அப்படின்னா இது ஒரு பென்ஷன் ஸ்கீம். யாருக்கானது அப்படின்னா குழந்தைகளுக்கு, பிலோ 18 உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீம் தான் இந்த வாட்சலான்ற பென்ஷன் ஸ்கீம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னா மினிமம் 1000 மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டில் அந்த குழந்தை 18 ரீச் ஆகுற வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 18 ஆனதுக்கப்புறம் 25% 80% வரைக்கும் விட்ரா பண்ணிக்கலாம். இந்த 18 அப்புறம் இந்த ஸ்கீமை அந்த சில்ட்ரன் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஸ்கீம். ஸோ வாட்சலான்றது பென்ஷன் ஸ்கீமு. இதில் மினிமம் 1000 மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 18 வரைக்கும் பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 25% 80% வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை அதே அந்த சைல்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் பென்ஷன் ஸ்கீமு. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க வாட்சலான்ற ஸ்கீம். அடுத்து சந்திராயன் 3 வெற்றிகரமாக அடைஞ்ச நிலையில் சந்திராயன் 4 திட்டத்துக்கு சென்ட்ரல் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்திராயன் 4 மட்டும் இல்லாமல் மிச்ச 2 திட்டமும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்திராயன் 4 க்கான
நிதி ஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2104 crores. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மூணு ப்ராஜெக்ட்ஸ் இஸ்ரோ கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா, வீனஸ்க்கு சேட்டலைட் அனுப்புறது, சந்திராயன் 4 செகண்ட் ஸ்கீமு, தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இதுக்கும் அப்ரூவல் வந்திருக்கும். இந்த லான்ச் வெஹிக்கிளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெவி வெயிட் சேட்டலைட்ஸையும் நம்ம லோட் பண்ணலாம். ஹெவி வெயிட் சேட்டலைட்ஸ் லோட் பண்ணி நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்பலாம். ஸோ இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா சூர்யா. ஸோ மூணு திட்டம் என்னென்ன அப்படின்னா, சந்திராயன் 4 ஒன்று, வீனஸ்க்கு சேட்டலைட் அனுப்புறது ஒன்று, அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் மூலயமா ஹெவி வெயிட் சேட்டலைட்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்புகிற திட்டம். ஸோ மூணு திட்டம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீரில் 7 டிஸ்ட்ரிக்ட்ஸில் 24 தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஸோ முதற்கட்ட வாக்குப்பதிவில் 61% வாக்குப்பதிவு ஆயிருக்கு. அடுத்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது 1960 அப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சைன் பண்ண ட்ரீட்டி. ஸோ இதில் பாகிஸ்தானுக்கு சில ரிவர்ஸும் இந்தியாவுக்கு சில ரிவர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன ரிவர்ஸ் பாகிஸ்தானுக்கு அப்படின்னா, இண்டஸ், செனாப் அண்ட் ஜெலம், இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ்னு சொல்லுவோம். அதே ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் ஆன சட்லஜ், பீஸ், ரவி, இது மூணும் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ். ஸோ இதில் இந்தியாவுக்கு 20% பாகிஸ்தானுக்கு 80% ஷேரிங் இருந்திருக்கும். ஸோ இதை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, மறு ஆய்வு பண்ணுறதுக்காக பாகிஸ்தானுக்கு இந்தியா நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதை தான், அதனால தான் இந்த ட்ரீட்டியை பற்றி நம்ம திரும்ப பார்க்கணும். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஸோ நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.